ஜெகத் குருவே சரணம். எந்த நிலையிலும் உன்னோட மனசை அமைதியாவே வச்சிரு சாமி. அமைதியை விட நல்லதொரு ஆறுதலும் இல்லை, நல்லதொரு ஆயுதமும் இல்லையா சாமி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாத பயப்படாத சாமி, சத்குருப்பா நான் இருக்கேன். நான் தான் உன்னை தேடி வந்துட்டேனே, இனி உன்னோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும். இது ஏன் உன்னோட மனசுக்குள்ளேயே வச்சுக்காத சாமி, என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கோ. உன்னோட வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்று உன் இடத்துல நடக்கலைன்னா அதை விட உயர்ந்த மேலான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால நீ எதுக்கும் பயப்படாத, கலங்காத சாமி. உங்ககிட்ட நிச்சயமா வெற்றி அப்படிங்கிற தீபத்தை நான் ஏற்றுவேன் சாமி. உனக்கான புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன். உனக்குள்ள இருக்க கவலைகளை உன் அப்பாவா இருக்க சத்குரு அப்பாட்ட கொடுத்துட்டு உன் வேலையை செய் சாமி. இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ்றதுக்கு பாரு. மற்றவங்க ஆலோசனை எப்பவும் உனக்கு பலன் கொடுக்காது. என் மேல நம்பிக்கை வச்சு வழி நடத்துங்க சத்குருப்பான்னு சொல்லிட்டு போ சாமி. உன்னோட பொறுப்பை நான் சுமப்பேன், உன்னோட குடும்பத்தையும் நானே தாங்குவேன். உன்னோட கண்ணீரை என் வீரர்களால் துடைக்கிறத அப்ப நீயே புரிஞ்சுப்ப, புதிய வழியை உருவாக்கி கொடுப்பேன். நீயாவே எந்த சிக்கலும் மாட்டிக்காத சாமி. சத்குருப்பா நான் இருக்கேன், தைரியமா இரு. உனக்காக யாருமே இல்லைன்னு நிலைமை வரும்போது கூட உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. நீ பார்க்குற சொந்தம் எல்லாமே பாசமாக தெரிஞ்சாலும் பழகி பாரு சாமி, அதில் பாதி வேசமாக தான் இருக்கும். சத்குருப்பா பதில் சொல்லலைன்னு நினைக்காத, நான் பல தடவை சொல்லியும் நீ கேட்குற மாதிரி இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளு, உனக்கு தேவையில்லாதது ஒரு நாளும் தரமாட்டேன். அதில் உன் சத்குருப்பா தெளிவாக இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட மனசை தேத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு மனசில் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் சாமி? என்ன தேத்துறதுக்காகவும் உனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் இதோ நான் உன் கூட இருக்கேன். எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமான அணுகுமுறையே உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக கிடைக்க செய்யும் சாமி. காலம் மாறும், காட்சிகளும் மாறும், வாழ்வும் மாறும். நான் இருக்க உன் கூட. நான் உன் கூட இருக்கும்போது எதுக்கு சாமி பயப்படுற? உன்னோட துக்க நாட்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனி நிம்மதி உன்னை தானாக தேடி வரும். எதையும் சுலபமாக எடுத்துக்கிட்டு நடக்க போகிற நிலைக்கு நீ வரதான் போகிற. உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும். இது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. என்னோட சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொடவே முடியாது. அதிசயம் வந்துக்கிட்டு இருக்க என்னை நம்பு. நல்லதே நடக்கும் சாமி.